ஹலோ, மாமா, நான் ராகுல் பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள, என்ன இந்த நேரத்தில்? மாமா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன பதட்டமா பேசுறீங்க? சின்ன பிரச்சனை, ஜான்சி இங்க தான் இருக்கா மாமா. என்ன பிரச்சனை? பயப்படாதீங்க ஜான்சி. மாப்பிள, ஜான்சி அழற மாதிரி தெரியுது. எங்க இருக்கு மாப்பிள? எதுக்காக போன கொடுங்க, போன அவள்கிட்ட கொடுங்க. ஜான்சி போன இப்படி கூட. ஹலோ ஜான்சி, என்னம்மா எதுக்கு அழற சொல்லுமா? ஹலோ, ஏமா அழுகுற ஜான்சி? ஜான்சி, ஹலோ மிஸ்டர் பிரகாஷ். ஆமாங்க, நான் சென்னையில இருந்து கமிஷனர் ரவி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். பொண்ணு மாப்பிள்ளையும் அனிமூன் வந்திருந்தாங்க, அங்க ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க ஞாபகம் வந்தது, அதான் ஃபோன் பண்ணேன். எந்த பிளேஸ்ல இருக்காங்கன்னு தெரியுமா சார்? ஏதோ ஃபாரஸ்டுக்குள்ள கெஸ்ட் ஹவுஸ் நினைக்கிறேன், சரியா தெரியல. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன சார் இதுக்கெல்லாம் போய் பெரிய வார்த்தை பேசுறீங்க? நானே பர்சனலா போய் பாக்குறேன் சார். உங்க போனுக்காக நான் வெயிட் பண்றேன். என்ன சார் இந்த நேரத்துல? செந்தில், நம்ம டீப் ஃபாரஸ்டுக்குள்ள எத்தனை கெஸ்ட் ஹவுஸ் எங்கெங்க இருக்குன்னு கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுங்க செந்தில். சார் அது எனக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ளனா ஒரு 5 இருக்கு. சரி, நம்ம செக் போஸ்ட் போறதுக்கு முன்னால 3 இருக்கு, செக் போஸ்ட் தாண்டி 2 இருக்கு. அந்த டீடைல் எதுக்கு சார்? இல்ல, நமக்கு வேண்டியங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் செந்தில். சரி சார். எங்க இருக்காங்கன்னு தெரியல. உடனே நீங்க செக் போஸ்ட்க்கு போங்க. ஃபாரஸ்ட்க்குள்ள இருந்து வர எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணுங்க. அப்புறம் அங்க இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல ராகுல் ஜான்சிங்கிற பேர்ல யாராவது தங்கி இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிங்க. சரிங்க சார். இத கொஞ்சம் சீக்ரெட்டா மெயின்டெய்ன் பண்ணுங்க செந்தில். ஓகே சார். வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க சார், நான் உடனே போறேன். என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் இருக்க சரி, நீ தார் ரோட்ல போயிட்டு இருக்கியா இல்ல மண் ரோட்ல போயிட்டு இருக்கியா? ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுமா? ஒரு புத்தர் சிலை இருக்கு. கொஞ்சம் ஓகே, நோ ப்ராப்ளம். நீ கரெக்டான ரூட்ல தான் வந்துட்டு இருக்க. இப்போ ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு எஸ்பெண்ட் வருமா, அந்த எஸ்பெண்ட ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ண. அப்புறம் இடையில எங்கேயும் கட் பண்ணாத. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர். ஹலோ ஹலோ ஜான்சி, நான் பேசுறது கேக்குதா? அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஹலோ ஒரு 3 ரோடு ஜங்ஷன் வரும். அதுல லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தா ஆப்போசிட்ல வந்துட்டு மிஸ் பண்ணிடாத, கரெக்டா வந்துரு. ஹலோ ஹலோ ஹலோ
ஜான்சி, உங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறேன்? சீக்கிறேன் வா!
இந்த இடத்துல அவன் இங்கே இருக்கணும். கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ஸ் இருந்து அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. நான் ஒன்று பண்றேன், நான் இந்த பக்கம் போறேன், நீங்க என்ன பேரும் அங்க போங்க. சரியா? டேய் எங்க அவன்? வாடா வாடா வாடா. Thank you.
சொல்லப்படாதரா, இது நம்ம காடு, கண்டிப்பா அந்த காட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. காலையில புடிச்சிடலாம்டா. Rahul!
எனக்கே தெரியுது என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. நினைச்சா எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. உனக்கும் எனக்கும் இருக்கிற தூரம் அதிகம். ஒண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட மனசு உன்னை சுத்திதான் இருக்கு ஜான்சி. அது உனக்கு புரியுதான் எனக்கு தெரியல. நீ என்கிட்ட ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா ஜான்சி? ராகுல், உன் கூட 100 வருஷம் வாழணும்னு அவசியம் இல்ல, ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா போதும்னு சொன்ன. அது நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணனு எனக்கு தெரியாது. இப்ப நான் அதை நினைச்சு ஃபீல் பண்றேன் ஜான்சி. ஏன்னா அந்த இடத்துல தான் நான் இப்ப இருக்கேன். உண்மையிலேயே சொல்ல போனா உன்னை விட நான் தான் அதிர்ஷ்டசாலி ஜான்சி. Oh!
Look!
யார் சண்டை போடாதீங்களா? Raul, ¿cómo
ஒரு வருஷம் வாழட்டியும். கூட இருந்த மூணு நாள் சந்தோஷமே எனக்கு போதும். ஒன்னு
தெரிஞ்சா சிங்கத்தோட கோகிலியே எழுந்து நின்று வீரமா போராடின மானு இவளை இலக்கிய நயத்தோட பத்திரிகையில போட்டு பாராட்டுவாங்களா? ஏண்டி அதுக்கு தானே? என்ன வந்த வேலையை விட்டு லூசு மாதிரி அவள்கிட்ட பேசியிருக்க? இங்க பாரு, எங்கடி எங்கடி கேமரா ஒழிச்சிருக்க? சொல்லுடி, எங்கடி ஒழிச்சிருக்க? எங்க ஒழிச்சிருக்க சொல்லிட்ட? இதே கோலத்தோட ஊர் போய் சேருவேன். தெரியுமில, எங்கள் நாலு பேரையும் பற்றியும் சொல்லலை. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரையும் உரிச்சு எடுத்துருவோம். எந்த ரியாக்ஷன் இல்லாமல் சட்டம் மாதிரி உட்காந்துருக்க. ஏடி கழுத்தில் தாலியில் ஒன்றும் இல்லை, எவகோடி வந்த உன்னை ஓட்டிக்கிட்டு வந்தவன, தள்ளிக்கிட்டு வந்தவனா? காட்டுக்குள்ளே ஜல்சா பண்ண வந்த நாய் நீ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு உனக்கு நீ தேவலாத வேற. ஏய் தள்ளுறாடி, அவ மயக்கத்தில் தண்ணி தெளிச்சா மயக்கம் தெளிஞ்சிரும். என்னடி தெரியலையா? சரியான மரக்கட்டையா இருப்பா போல இருக்கடா. மரக்கட்டையா இல்ல உயிருள்ள கட்டையான்னு பாத்துறா இப்ப. அப்புறம் கேமரா எங்க வச்சிருக்கேன்னு தெரியாமே போயிடும். இங்க பார், ஏற்கனவே ரெண்டு நாளா அலைஞ்சி திரிஞ்சு பசியோட இருக்கும். நான் மரியாதையா கேமராவை எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், இப்படிதான் அடம் பிடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு நீ நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் எங்க நாலு பேரோட பசிய ஊங்கிட்ட தீக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீ தாங்க மாட்டேன், புரியுதோ? கேமராவை ஒழிச்சுதான் வச்சிருக்கேன். நீங்க என்ன செஞ்சாலும் அதை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்க பண்ணின தப்ப
கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். நீங்க அழிஞ்சு தீருவீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு என்ன திமுறி உனக்கு? இப்போ நான் உனக்கு நாகனா என்னன்னு காமிக்கிறேன். I'll show you hell. செந்தில் சொல்லுங்க, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? எந்த இடத்துலயும் சிக்னல் கிடைக்கல செந்தில், அதான் ப்ராப்ளம். நீங்க சொல்லுங்க செந்தில். சார் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸையும் செக் பண்ணியாச்சு. அப்படி யாரும் வந்து தங்கலன்னு சொல்றாங்க. நேம் லிஸ்ட் கூட செக் பண்ணிட்டேன். சரி செந்தில், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சார் நம்ம கண்ட்ரோலில் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். இங்கே மழை அதிகமாக பெஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்த ரீச் பண்ண முடியல சார். சார் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை எப்படி வேணால் தேட சொல்லாமே சார். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க செந்தில், இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே செந்தில். ஓகே சார். சார் எங்கள் ஐடி கார்டு நாளை காலையில் உங்கள் ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு வந்து டிஎஃப் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது எங்கே சார் இருக்குது? இங்கே எப்படி தேடி வந்தீங்க அதே மாதிரி தேடி வாங்க. நீங்க அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் வரேன். சார் என் ஒய்ஃப் ஜான்சிக்கு எப்படி இருக்குன்னு டாக்டர் கிட்ட கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க தான் சார் கேட்டு சொல்லணும். ப்ளீஸ் சார். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன். அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க சொல்லுங்க சார். டாக்டர் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவங்க ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சொல்லிட்டு இருக்கேன். யாருமே தூங்கிட்டு இருக்கா, எழுந்து ஏதோ பொழம்பிட்டு இருக்கா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கேக்கலையா? என்னாச்சு டாக்டர், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் சார். என்ன சார் ஆச்சு என் வைஃப்க்கு? பாத்துங்க பாத்துங்க. என்னமா ஆபத்து? காபத்துங்க என் ஹஸ்பண்டுக்கு. என்ன சொல்றீங்க? ஆபத்து. இங்க பாருங்க, நீங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்கீங்க. காபத்துங்க காபத்துங்க காபத்துங்க. ஓகே ஓகே காபத்துங்க. நீங்க ஹஸ்பண்ட காபத்துங்க காபத்துங்க காபத்துங்க. ஒழுங்கா டிரைவ் பண்ற வேலைய பாரு, இல்லனா நான் பேக் சீட்டுக்கு போயிடுவேன். ஹேய் முதல்ல அத செய், அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் வசதியா இருக்கும். பொறுத்தால் பூமியானதாம். ஓகே ஓகே. ஜான்சே என்னடா இந்த ஹனிமூன் யார் கண்டுபிடிச்சிருப்பா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான் தெரியல. நான் என்ன சொல்லட்டுமா? சொல்ல. ஒரு கூட்டு குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் தன் பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்ண முடியாம தவிச்சிருப்பான். அந்த ஜென்டில்மேன் தான் இத கண்டுபிடிச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். சோ மாயாண்டி குடும்பத்துல பிறந்த ஒரு முனி ஆண்டின்னு சொல்றேன். ஜான்சி இப்பெல்லாம் நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட தெரியுமா? ஆமா, உனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம். ஓகே. சங்க காலத்தின் காதல் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். அதுல ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லு பார்க்கலாம். நிலத்தினும் பெரிதே, நீரினும் ஆரளவன்றே, வானினும் உயர்ந்ததன்றே, சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோட நட்பே. தமிழ்ல ஏதோ சொல்றேன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் புரியல. இஸ் ஸ்டூபிட். தட் மீன்ஸ் என்ன போல ஒரு பொண்ணு உன்ன போல ஒரு காதலனை பார்த்து நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் இருக்கே அது இந்த பூமியை விட அகலமானது, கடலின் ஆழத்தை விட ஆழமானது, வானத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்றா. வாவ். ஹே ஜான்சி, ரியலி வண்டர்ஃபுல் யா, யூ ஆர் கிரேட். எதிர்பார்க்கவே இல்லடா. என்னோட டேஸ்ட் எப்படி இருக்கு பாத்தியா? உனக்குள்ள ஒரு கிரியேட்டர் இருக்கான்னு நீ நிரூபிச்சிட்ட. போக போக பாரு, நீ ஒரு அக்மார் கிரியேட்டர்னு நீயே சொல்ல போற. எப்படி?
தேங்க்ஸ். என்ன திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தினதுக்காக? அது எனக்கு தெரியும். எப்படி? என்னோட முதுகில் நகக்கிறல் சொல்லுது. சாரிடா, ரொம்ப வலிக்குதா? வலியை காட்டிக்காம என்னை இறுக்கி அணைச்சியே, அதை விடவும் உனக்கு கிரல் வலிக்க போகுது? வலி இல்லாம வழி இல்லையே. இந்த வலிக்காகத்தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே செத்தா கூட கவலை இல்ல. என்ன பேச்சு பேசுற? உண்மைதான் சொல்ற ராகுல். மனசு வேற, உடம்பு வேற. மனசு வந்து உணர்வுகளை கிரியேட் பண்ணும், ஆனா உடம்பு தான் அதை சால்வ் பண்ணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கு. பாவம், நம்ம உடம்புக்கு இன்னைக்கு தான் அது கிடைச்சிருக்கு. சொன்னது நான் இல்ல, என் உடம்பு. இத்தனை நாளா என் உடம்பு என்கிட்ட கெஞ்சினது எனக்கு தானே தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். இதுவரைக்கும் நாம சந்திச்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு அழகு ஜான்சி. உன் கூட நெருங்கி பேசுற ஒவ்வொரு தடவையும் என்னை எப்படிலாம் தவிக்க வச்சிருக்க தெரியுமா? சில சமயம் என்னை அறியாமலேயே நான் உன்னை நெருங்கியிருக்கேன். அதே நேரம் திடீர்னு ஒரு ஈகோ வந்து என்னை விரட்டி அடிச்சிடும். கனவுன்னு ஒன்று இல்லைன்னா இப்போ நடந்தது எப்போவோ நடந்திருக்கும். தேங்க்ஸ் டு மை மிட் நைட் மசாலா. துளிர் விடுவதற்காக ஏங்கி காத்திருக்கும் விதைக்கு இன்று திருவிழா. சற்று முன் பெய்த மழையால் புரியலையே. நீ ஒரு மக்கடா. ஜான்சி, சூப்பர், இட்ஸ் ரியலி சூப்பர். அப்போ இன்னொரு இடியுடன் கூடிய மழை ஆரம்பிக்க ரெடியா இருக்கு. அந்த விதைக்கு என்ன? ஓகேவா? போடா. மிட் நைட் மசாலா. ஜான்சி, நோ, ஜான்சி இங்க பா. நோ ஜான்சி. பண்றது நல்லதில்லைன்னு எவ்வளவு சொல்லிருக்கேன் சொன்ன கேட்கவே மாட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? புகைய உள்ள இழுக்காத என்ன? உனக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா என் வாயில இருக்கிற புகைய உன் வாய வச்சு உறிஞ்சு எடுப்பாப்போ. இது மட்டும் வேண்டாம்ப்பா. என்ன டார்லிங், கோவம் ஆயிட்டியா? உன்னோட டென்ஷனுக்கு தான் நான் இருக்கேன்ல.
கொஞ்சம் தொலைத்தே அருகே வந்த மறுநாள் முற்றும் தொலைத்தே உன் தேடலில் நானே அன்பு கிடைத்தேனே போய் பார்க்கலாம். This forest is a beautiful angel da. தேவதா தான் சிக்கிக்கிட்டா சித்திரவதம்.
வா. So many paths in this forest, isn't it? Of course. இந்த காட்டு சுத்தி நிறைய வழி இருக்கு. அதெல்லாம் இந்த காட்டை சுத்தி பார்க்கிறதுக்கு தான். ஆனா காட்டை விட்டு வெளிய போக ஒரு சில வழி தான் இருக்கும். ஓ, அப்படியா? ரொம்ப குளிருது இல்ல? உனக்கு குளிருல? போர்வைக்கு எப்படிடா குளிரும்? புரியலையே. ராத்திரி நேரத்துல நான் தானடா உனக்கு போர்வை. ஜான்சி, சோ ஸ்வீட். நீ பாத்ரூம்லயே குளிச்சிருக்கலாம் தெரியுமா? அருவியில தான் குளிப்பேன்னு எது கடை பிடிக்கிற? என்னாச்சு ஜான்சி? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. சொல்லு என்ன ராகுல். என்னாச்சு? வா ராகுல், கமான். நடந்து போயிட்டே இருக்கோம். தண்ணி கொட்டுற சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா அருவியே காணுமே. நான் கூட அத பத்தி தான் யோசிச்சிட்டே வரேன். என்னன்னே ஒண்ணும் புரியல. ஜான்சி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அருவியே காணோம், இந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்குல்ல. எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை பேயா இருக்குமா? எப்படி சொல்ற ராகுல், சில சமயம் நடுக்கடல்ல கூட ராத்திரி நேரத்துல திடீர்னு 50 அடி 100 அடி உயரம் வரைக்கும் தீப்பிடிச்சு எரியற மாதிரி தெரியுமா? இது போல எரியத அடிக்கடி பார்த்து பயந்தவங்க அத கடல் பேய்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்லை. எரிமீன்கிற குட்டி குட்டியான மீன்களோட கூட்டம் தான் திடீர்னு மேலே எழும்புமா. அதை தூரத்துல இருந்து பார்க்கும்போது தீப்பிடிச்சு எரியற மாதிரி தெரியுமா? அது போல பெரிய காடுகள்லையும் தண்ணி ஓடுற மாதிரி ஒரு வித சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதையும் சிலர் காட்டு பேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தண்ணீருக்கே ஆதாரமா விளங்குற இந்த காட்டுக்கே உரிய ஸ்பெஷல் சவுண்ட்னு ஓஷன் சி அப்படிங்கிற புக்கில் நான் படிச்சிருக்கேன்.
So you don't worry, Rahul. It's neither the ghost nor is it the water. Okay? இத முன்னாடி நீ சொல்லிருக்கலாம்ல. சரி சரி வா போலாம். சரி வா. சான்சி ரொம்ப தூரம் வந்துட்டோம். வந்த வழி வர தெரியல. இதுக்கு மேலேயும் போனா மொத்தமா மறந்துடும். பேசாம தேடி போயிடலாம் ஜான்சி. அதான் நானும் நினைக்கிறேன். சாரி ராகுல், ரொம்ப ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. முதல்ல உக்கார், போற வழியில பாத்துக்கலாம். உக்கார். ஜான்சி அங்க பாரு, என்னன்னு பாரு. ஜான்சி
ஜான்சி, என்னாச்சு? பயப்படாத, என்னாச்சுன்னு சொல்லு. My name is Ilayaraja. I'm a journalist. I came here because I heard something fishy about this forest. After coming here, I realized it was wrong to come. This is an extremely dangerous place. Whoever is here, please move away as soon as possible. It's really dangerous to be here. I'm dying as I write this. I'm soon going to die. Please convey this to my office. Oh, shit. ஜான்சி, எப்படி? செக் இட் அவுட். ஜான்சி, இந்த இடம் ரிஸ்கான இடமா இருக்கும் போல இருக்கேன். தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த சூழ்நிலையில நம்மளால எங்கேயும் போக முடியாது. விடிட்டோம், காலையில பேசிக்கலாம். பயப்படாத, படுத்துக்க. ஜான்சி, ஜான்சி, நான் தான் இருக்கேன்ல.
படுத்துக்க படுத்துக்க. ஜான்சி 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 ஜான்சி
காட்டுக்குள்ள. சும்மா வாடி சொல்றேன். எவ்வளவு தூரம் தாண்டா போயிட்டு இருப்பே? 500 ரூபாய் செலவு பண்ணிருந்தா அங்கேயே முடிச்சிருக்கலாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு எங்க தாண்டா கூட்டிட்டு போற? ஏய், லாட்ஜ்ல எல்லாம் ரூம் போன எனக்கு தெரியாதா? அங்கெல்லாம் போனா போலீஸ் பிரச்சனை வரும். நான் பாத்துக்கறேன்டா. பாத்துப்பியா? என்னத்த பாத்துப்பா? நான் என்ன மாதிரி டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர பஜாரி பையன் நினைச்சியா? நான் பஜாரி பொம்பளை தெரியுது இல்லடா. அப்ப எதுக்குடா என்கிட்ட வந்த? என்னடி கோவம் வருது? 50-100 எல்லாம் வாங்கிட்டு கூப்பிடுற இடத்துக்கு எல்லாம் போய் 5000 பேரோட படுக்கிறல்ல? 1000 ரூபாய் நான் கூப்பிடுறேன்ல, வா. நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் வரதுக்கு நான் ஒண்ணும் பொண்டாட்டி இல்லடா. ஏய், என்னடி பத்தினி மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்க? வாடி வா. ஏய், மரியாதை கேட்டோம். ஒழுங்கா என்ன கூட்டிட்டு போய் விடுறா? சாவடி, சாவு, சாவு. Shit, man. Listen, this money, this everything, okay? It's all because of this, okay? Understand? வேலையை முடிச்சோமா கல்வி போயிட்டே இருக்கணும். கூல். உன் பணத்துக்கு தான் அடிமையை தொலைஞ்சாச்சு. இதுலேருந்து வெளியே வர முடியும். Come on, guys. You know who my father is, right? He's one of the 10 best millionaire in India, okay? You know how? I'll tell you. Pass me the fact. Fact, fact. Look, he was pimp. Okay? Ella panakarangalukkum kooti kuduthirpar. And guess what? Iniki in India, the whole of India, man, avaru or nermayana businessman nu kondadittirukku. Is it crazy? See, dude, listen to me, okay? Iniki ovvoru periyalum nalla panakarana periyala vaazhndittirukana, it's because avanga ellarum edho oru thappu pannite irukanga. Okay va? நாளைக்கு நம்மளும் பெரியால வருவோம். ஓகே, டோன்ட் யூ வரி காய்ஸ், ஐ அம் தேர். ஓகே, நாளைக்கு பெரியால வருவோம். ஓகே, வி வில். திஸ் இஸ் இட் காய்ஸ். இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ண போறோமே இந்த சீரி தான் நம்ம நாளை எல்லாரையும் பணக்காரன் ஆக போகுது. கம் ஆன் மேன். யோ, come on, 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 come on,
சீக்கிரம் போ போ ஜான்சி போ ஏறு சீக்கிரம் சீக்கிரம் குடிங்க. ஹலோ 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 மாமா, நான் ராகுல் பேசுறேன். என்னமா அப்படி நேரத்துல என்ன பதட்டமா பேசுறீங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை மாப்ள? ஜான்சி எங்க? ஜான்சி இங்க இருக்கா மாமா? நீங்க பயப்படாதீங்க. போன விடுங்க. ஜான்சி கிட்ட போன விடுங்க மாப்ள. ஜான்சி என்னாச்சுமா? டாடி ஏமா அழுதுட்டீங்க. ஏன் அழுற? ஜான்சி சொல்லுமா. ஜான்சி போனை பிக்குடு. ஜான்சி ஜான்சி போன் கிளம்பு. எனக்கு மேலிருந்து உத்தரவு வர வேண்டும். அடிக்கடியில் மூத்திரம் வருபவர் எழுந்திரியா.
என்ன செந்தில், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுங்களா? இல்ல சார், இந்த சாமியார் புது கதை சொல்றான். யோ, வந்து நடந்தது சொல்லியா? ஆளும் மண்டையும். ஓம் ரீம். ஸ்டூபிட், எங்கேயே பிடிச்சிங்கவன? யோ, என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலையா. நடந்ததை சொல்லவா? நடக்க போவதை சொல்லவா? முதலே இவன் இங்கிருந்து அடிச்சு துரத்துங்கயா. யோ, ஓதனதான் போதும், உண்மை சொல்லி தொலையா. அடர்ந்த காடு, பயமுறுத்தும் இரவு, அங்கே ஒரு சுடுகாடு, அதன் நடுவே ஒரு மாத்ரீகன். யார் அது? அது நான் தான். யோ சார், என்ன சினிமா ப்ரொடியூசரா? ஸ்கிரீன் பிளேட காசு சொல்லிட்டு இருக்க, ஒன்னு போட்டனா. மலையாள பகவதி, மலையாள பகவதி. இறந்து போன ஆத்மாவை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக சுடுகாட்டுல பூஜை செய்யறதான் என்னோட வழக்கம். அந்த பூஜையில இருக்கும் போதுதான் இந்த ஆத்மா என்கிட்ட வந்து என் ஒய்ஃபுக்கு ஆபத்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சிச்சு. அதுக்கப்புறம்தான் என்கிட்ட இருந்த ஆத்மாவை ஏவி விட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி ரோட்ல கொண்டு வந்து போட்டுட்டு. சரியா, எங்க அந்த நாலு பேரு? ஆத்மா அடிச்ச அடியில ஒண்ணு செத்து போயிருக்கணும், இல்ல கை கால் வழங்காம காட்டுக்குள்ள கிடக்கணும். செந்தில், இவனை வண்டியில ஏத்துங்க, நல்லா தேடி பாருங்க. யாராவது பொம்பளை அலங்களை கூட்டு சேர்த்துக்க போறாங்க. ஓகே சார். யோ, வண்டியில ஏறியா? நீங்களும் வண்டியில இருங்க. ஆ சார், மறுபடியும் யாரோ வந்து ஃபோன் பண்ணுங்க. ஐயா பெரிய மனுஷரே, தீர விசாரிக்காம யாரையும் பொல்லாங்க சொல்லாதீங்க. இல்ல, என்ன என்ன சொன்னீங்க? ஆடாத இலக்கியம்ப்பா. டாக்டர், யாரோ டிஎஃப்ஓவா அந்த பொண்ணு தேடி வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? பார்க்கணுமா? ஓ, குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். எப்படி இருக்காங்க? இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இல்லனா கஷ்டமா இருக்கும். யார் அட்மிட் பண்ணாங்கன்னு தெரியுமா டாக்டர்? போலீஸ் தான் சேர்த்தாங்க. ஹைவேஸ்ல ஏதோ ஆக்சிடென்ட்னு போயிட்டாங்க. இன்னும் 2-3 அவர்ஸ்ல வந்துருவாங்க. டாக்டர், டாக்டர், அந்த பொண்ணு. என்ன அந்த பொண்ணு? என்னாச்சு? என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க. என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க. என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இனிமே அவனை நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். என்ன புருஷ செத்துட்டாமா? ஜான்சி, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓ, புருஷன் அந்த நாலு பேர் சுட்டு கொண்டுட்டாங்க. புருஷன் கொண்டுட்டாங்களா? ஆனா உன் புருஷனோட ஆத்மா ஒன்னதான் சுத்தி சுத்தி வருது. நீ இப்படி ராகுல் ராகுல் அழுது தவிக்கிறத பார்க்க முடியாம தூரமா நின்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு. இதுதாமா உண்மை? ரிலாக்ஸ் ஜான்சி, ரிலாக்ஸ். அங்க பாரு. ஜான்சி, ஜான்சி.
Get out!